மழையினால் பாதிக்கப்பட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் விரைவில் சீரமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரில் வடகிழக்கு பருவமழையினால் பழுதடைந்துள்ள 387 கிலோமீட்டர் நீளமுள்ள 1320 சாலைகளை 117 கோடி ரூபாய் செலவில் சீரமைப்பு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் நடைபெற்று வரும் சாலை சீரமைப்பு பணிகளை சென்னை மாநகர மேயர் சுப்பிரமணியன், மாநகராட்சி கமிஷனர் கார்த்திகேயன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் மா சுப்பிரமணியன், சென்னையில் இதுவரை 25 சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள சாலைகள் அனைத்தும் 2 மாத காலத்திற்குள் முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 1 மாத காலமாக 25 சாலை பணிகளை செய்து முடித்திருக்கிறது. 1.20 கோடி செலவில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. 60 அல்லது 70 நாட்களிலேயே இந்த பணிகளை விரைந்து முடிக்க ஆணையர் அவர்களும் அவர் தலைமையில் இருக்கிற அனைத்து துணை ஆணையர்களையும் மேற்பார்வையில் இந்த பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் நடைபெறும் சாலை மேம்பாட்டு பணிகளை இணையதளம் மூலம் பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேயர் தெரிவித்தார். எந்தெந்த சாலை மோசமாக இருக்கிறது, எந்தெந்த சாலை செப்பனிடப்பட்டு விட்டது, இன்றைக்கு எந்த சாலை பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்கின்ற அனைத்து விவரங்களும் சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தின் மூலம் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் தினந்தோறும் அது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாநகர சாலைகளை சீரமைப்பதற்காக தமிழக அரசு சென்னை மாநகராட்சிக்கு 60 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.